எனக்கு அருமையானவர்களே என்று புதிய ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசித்து கொண்டிருக்கக்கூடும். திருமணத்திலோ, புது வீட்டிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ, வேலை ஸ்தலத்திலோ ஆண்டவன் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். இப்பொழுது அவரிடம் புதிய ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக்கொள்வோமா? ஆண்டவனே, அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே நீர் பிரவேசித்து இன்று நடைபெறும் திருமணத்தை ஆசீர்வதித்து எல்லாம் செழிக்க, சமாதானத்தோடு இருக்க, சந்தோஷமாய் அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்த நீர் அருள் புரி. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அது கண்கள் அவர்கள் மீது இருக்கும் என்று வேதம் கூறுகிறதப்பா. அப்படியே நீர் செய்யும். உபாகமம் 11:11 அவள் வாழ்க்கையிலே உறுதியாக்கும், ஆசீர்வதியும். அதே போல ராஜா, புது பிஸ்னஸை அவள் ஆரம்பிக்கும் பொழுது அதிலே செழிப்பை தாரும், ஞானத்தை தாரும், மனுஷர் கண்களில் தயவை தாரும். ஆண்டவனே, வேண்டிய பொருள் உதவியை தாரும் அப்பா. சரியான இடத்திற்கு செல்லும்படியாக, சரியான நேரத்திலே சரியான காரியத்தை செய்யும்படி அவர்களுக்கு நீரே தகப்பனாக இருந்து வழி நடத்துதலை தாரும் அப்பா. பிஸ்னஸ் செழிக்கட்டும். அப்படியே புது வீட்டிற்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அந்த வீட்டிலே நீர் உலாவி அவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு பதிலை தார். உன் தீர்மானத்தின்படியே குடும்பமாக அவர்கள் அந்த வீட்டிலே வாழும்படி, வாழ்க்கை நடத்தும்படி, உம்மை தேடும்படி நீர் அருள் புரியும். பரம்பரை பரம்பரையாக இந்த வீடு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு குறைவில்லாமல் காப்பாற்றும். ஆண்டவனே, படிப்பிலே புது கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கும் அந்த பிள்ளையை ஆசீர்வதியும். ஆண்டவனே, ஞானத்தை கொடுத்து முதன்மையாக வையும். எல்லாம் செழிக்கட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். லெட் பி கிரேட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். வேலையிலே புது விதமான சூழ்நிலையிலே ஆண்டவனின் வேலையை ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. அதிலே செழிப்பை அனுபவிக்கட்டும். எல்லார் கண்களிலும் தயவைத்தார். பொல்லாத பஞ்சக மக்கள் அவர்களை தொட்டாதபடி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அவர் வேலையை செய்ய செழிக்க அருள் புரியும். சம்பூர்ணத்தை அனுபவிக்க அருள் புரியும். குடும்பத்திலே இந்த வேலையை நிமித்தம் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஒரு போராட்டம் வராமல் காப்பாற்ற சுவாமி. எல்லாம் இழைப்பாறுதலாக இருக்கட்டும். புது இடத்திற்கு மாறுதலாய் போகும் மத பிள்ளைகளோடு நீர் செல்லும் அப்பா. அந்த புதிய இடத்திலே தேவதூதர்கள் போல மக்கள் வந்து உதவி செய்யட்டும் அப்பா. ஆண்டவனே, யாத்ராகமம் 23:20 நீர் உறுதிப்படுத்தும். மத தேவதூதனை அவர்களோடு அனுப்பும். ஆண்டவனே, அவர்கள் வழியை ஆயத்தப்படுத்தி சுவாமி, போக வேண்டிய வழியிலே நடத்தி, வழியிலெல்லாம் அவர்களை காப்பாற்றி, அவள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நீர் அருள் புரியும், ஆசீர்வதியும். ஆண்டவனே, அவர்களுக்கு வர வேண்டிய விசாலாம் வரட்டும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும், வீடு அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்படட்டும், பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா. சம்பூர்ணமாய் இந்த புதிய இடத்திலே அவர்கள் செழிக்கும்படி அருள் புரியும். சகல பாக்கியங்களையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்னீர். புதிய பாக்கியத்தை, கண்ணீர் இல்லாத நாட்களை சந்தோஷமாய் அனுபவிக்க அருள் புரியும். நீ தகப்பனாக இருந்து அவர்களை வழி நடத்தப் போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் லைஃப்.